ரட்சிக்கப்பட்டதான ஜனங்கள் அல்ல ரட்சிக்கப்படாத ஜனங்களும் ரட்சிப்பை பெற்று பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த பரிசுத்த ஆவியானருக்கு அவ்வளோ ஒரு பலன் இருக்கு நாம் இந்த உலகத்திலே பரிசுத்தமாக ஜீவிக்க அப்போ சொன்ன புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் வாசிங்க பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார் பாருங்கள் பல்வேறு தேசங்கள் பிளஸ் உலகம் முழுவதும் எனக்கு இருப்பேன் அப்படின்னா உலகத்துக்குள்ளதான் யார் கிடக்கா பொல்லாங்க கிடக்கா அப்ப இந்த உலகத்தில் அவனை ஜெயித்து ஜீவிப்பதற்கு எதுவும் தேவைப்படுது பரிசுத்த ஆவின் விழுந்து விடாதவனும் பலம் படுத்து ஏன் என்ன சொல்லுது உலகத்தில் இருக்கிற அவனை விட யார் அவன் சாத்தான் யார் அவன் பொல்லாங்கன் யார் அவன் இச்சைகளை போடக்கூடியவன் யார் அவன் குற்றம் பிடிக்கிறவன் யார் அவன் கட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி யாரை விழுங்கலாம் என்று வகை தேடக்கூடியவன் உலகத்தில் விட உங்களுக்குள் உங்களுக்குள் பெரியவர் அந்த பரிசுத்த உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் அவர் என்ன இந்த மண்பாண்டங்களுக்குள் இந்த மண்பாண்டத்திற்குள் இருக்கிறார் பலப்படுத்துகிறார் திட சாட்சியா ஜீவிக்கிறோம் பயப்பட மாட்டோம் எதுக்கு மட்டும்தான் பயப்படும் தெரியுமா பாவம் செய்ய பயப்படும் தெய்வ ஆவியன் உங்களுக்குள்ள வரும்போது தலையை விட்ட போற வெட்டிட்டு போய் சொல்ல மாட்டேன் ஏச மறுதளிக்க மாட்டேன் பரிசுத்தமாக தான் ஜெயிப்பேன் வெட்டிட்டு போ உலகத்தில் இருக்கிற அவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற ஒரு பரிசுத்தர் பரிசுத்தமாக வெளிநடத்துவார் அது மாற்றமே இருக்காது ஏச எடுத்து இருக்கிற புஸ்தகம் முப்பது அதிகாரம் இருபத்தி ஒன்னாவது வருஷம் வாசிங்க முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாம் அங்கு பரிசுத்தாவின எவ்வளவு முக்கியங்கிற காரியம் சொல்லப்பட்டிருக்கு வாசிங்கள் நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும் எவ்வளவு அருமையான ஒரு வசனம் பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு மறுபடியும் வாசிங்க நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே பாருங்க பெரும் பாதைங்கிறதான ஒரு பாதை இருக்கிறது பேதைகளானாலும் வழி தப்பி வசனம் என்ன சொல்லுதுன்னா பேதைகளா இருந்தாலும் வழி தப்பி இல்ல அந்த மனுஷன் என்ன மட்டும் செய்யணும் தேவனுக்கு காலை மட்டும் பிடிச்சிட்டா போகுது அவர் சொல்ல டெய் உனக்கு மூளையே இல்லையா ஒன்னே இல்லை நான் மூளையா இருக்கேன் அவர் நினைச்சுவாரு அதை செய் இப்படி செய் அதை அப்படி செய்ய என்ன சொல்லுது தேவ ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க அந்த தேவ ஆவின் பலத்தினால வாழுங்க ஒன்றும் செய்ய முடியாது யாராலும் உங்களுடைய பாதை கரெக்டாக இருக்கும் வலதுபுறம் சாய்ந்தாலும் இடதுபுறம் சாய்ந்தாலும் நான் பாரு அது சரியில்ல அதை விட்டுரு இதை சரியில்லை இதை விட்டுரு நீ ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்க ம் நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் வழி இதுவே இதிலே நடவங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காதல் உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்க காதல் கேட்க உள்ளே இருந்து தெளிவா உணர்த்துவாரு விசேஷமாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த நாட்களெல்லாம் நமக்கும் அன்று போதிக்கிறாரே உணர்த்துறாரு அது பாக்கி அவன் பரிசுத்தமா ஜீவிக்கக்கூடியதான ஒரு அனுபவத்துக்கு எதுவும் முக்கியம் பரிசுத்தாவிய அன்ற துணை